வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது சிறுகதைகள், வித்தியாசமான சிறுகதைகள், 7வது சிறுகதை. இப்போதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கதையை ஆரம்பிக்கலாமா? கதை 7. வந்துவிட்டது சித்திரை திருவிழா. வைகையில்தான் கால் நனைக்க கூட தண்ணீர் இல்லை. கல்பாலம் மேல் சைக்கிளில் போய்க் கொண்டிருக்கும் சந்திரனது மனது கூட வைகை போலவே வறண்டுதான் கிடந்தது. சித்திரை திருவிழாவுக்கு இந்த தடவை குழந்தைகளோடு வர இருக்கிறேன் என்று தங்கை மீனாட்சி கடிதம் போட்டிருக்கிறாள். பெரிய திருவிழான்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்க வரோம் என்று சேலத்திலிருந்து மைத்துணி வேறு கடிதம் போட்டிருக்கிறாள். சித்திரை மாதம் வெயிலோடு அனல் பாகமாக இப்படி செலவு வரும் என்று சந்திரன் எதிர்பார்க்கவே இல்லை. சொத்து சுகம் இருந்தால் இந்த சித்திரை திருவிழாவும் உறவுகளின் வருகையும் உலகம் பிறந்தது எனக்காக என்று பாட வைக்கும். ஆனால் மாத சம்பளக்காரன் வாழ்க்கையில் இதெல்லாம் எத்தனை பெரிய சுமை என்று வாழ்ந்து பார்த்தால் தானே தெரியும். சலிப்போடு யானைக்கல்லில் வளைந்தான். புதிய ஒரு வழிபாதை வழித்தடமாய் மாறிவிட்டிருக்கிறது சிம்மக்கல். அப்படியும் வாகன பிதுக்கம், திணறலான திணறல் இருக்கிறதோ இல்லையோ, எல்லோரும் எப்படியோ உருண்டு பிரண்டு வாழத்தானே செய்கிறார்கள். அவனிடம் விசாரமாய் சிந்தனை பெருகி கொண்டே போனது. சைக்கிளும் அன்பர் பாய் வீட்டு வாசலில் நின்றது. வா சந்திரா என்கிற வரவேற்பு அன்பர் பாயிடம். வரது இருக்கட்டும், கேட்டிருந்தேனே, பணந்தானே, வேறு எதையா கேட்க போறேன். அன்பர் அடுத்த நொடி ஒரு 2000 எடுத்து நீட்டினான். சந்திரக்குள் லேசான உற்சாகம். ப்ரோ நோட்டை கொண்டா கையெழுத்து போட்டுடுறேன். எதுக்கு? என்னையா இது? கடன் கொடுத்துருக்க அத்தாச்சி வேணாமா? நான் சந்திரனை மனசார நம்புறேன், அது போதும். அன்பர் அப்படி சொன்னதில் இந்த உலகத்தில் நம்மையும் இப்படி மதிக்க ஒருவன் இருக்கிறான் என்ற தெம்பில் அதுவரை மனதில் நிலவிய வெறுமை மேல் வெளிச்சம் பட்ட மாதிரி ஒரு வெதுவெதுப்பு. தேங்க்யூ அன்பர், கூடிய சீக்கிரம் தரேன், ஒன்றும் அவசரம் இல்லை. கடிதம் போட்ட மாதிரியே மைத்துணி, தங்கை என்று சகலமும் ஆஜர். சுப்பிரமணியபுரத்தில் ஒரு சிறிய வீடுதான். சந்திரனின் ஜாகை, காரை பெயர்ந்த சுவர், காமன் டாய்லெட் பாத்ரூம், எலியும் பெருச்சாலியும் ஓடி திரியும் சரிந்த கூரை என்கிற மிக சாதாரணமான அம்சமுள்ள வீடுதான். ஆனாலும் அதை அரண்மனையாக கருதி விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகள். மதுரை மல்லிகையை கட்டி கொண்டிருக்கிறாள் தங்கை, பிரியாணி குண்டிக் கொண்டிருக்கிறாள் மைத்துணி. இருவருமே பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டுவிட்ட பங்களாவாசிகள். இருந்தும் சந்திரனை தேடி வந்திருக்கிறார்கள் என்றால் காரணம் சந்திரனின் குணம்தான். அண்ணே, இங்கே வந்தால் தானே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரசசோறு சாப்பிட்டாலும் அன்னி சமையல ஒரு அற்புத சுவை இருக்குது என்றாள் மீனாட்சி. ஆமாம், எங்கள் அக்கா சமையல் மட்டுமா ருசி, அத்தான் பேச்சும் தான், மனசுக்கு தெம்பாக பேச அத்தான் மாதிரி வருமா? புத்தகம் படித்தபடியே இருக்கும் சந்திரனின் காதிலும் இந்த கருத்துக்கள் விழத்தான் செய்கின்றன. நடுவில், மாமா எனக்கு இந்த வருஷம் கவுன் வேணாம், கச்சு வாங்கித்தாங்க என்று மருமகள் வந்து கழுத்தை கட்டி கொண்டாள். சித்தப்பா, என்னை எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டபடி மைத்துணி பெண்மடியில் வந்து அமருகிறாள். அதுக்கென்ன ஜமாய்ச்சிடுவோம் என்றான் சந்திரன். அன்வரிடம்தான் 2000 வாங்கியிருக்கிறோமே. மனைவி ரஞ்சிதம் காதை கடித்தாள். ஏதுங்க பணம், எல்லாம் ஒரு புரட்டல் தான், அன்வர்கிட்ட வாங்கினேன். ஃபேக்டரி மூடி இருக்கிற, வேலை இல்லாத இந்த நிலையில கடன் வாங்கணுமா? இது தற்காலிக பிரச்சனை, இதுக்காக நம்மளை நம்பி ஆசையாக வந்துட்டவங்களை ஏமாற்ற சொல்றியா? ரஞ்சிதம் கணவனை கண்கலங்க பார்த்தாள். உங்களுக்கு பெரிய மனசுங்க, எவ்வளவு நல்ல எண்ணம் இருந்தால் கடன் வாங்கியாவது நம்ம உறவுக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்க. அவன் மார்பணைந்து பெருமிதப்பட்டாள். சரி சரி, எல்லாருமே சாமி கும்பிட கிளம்புங்க, அப்படியே எக்ஸிபிஷன் போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு திரும்பலாம். எல் போட்டால் எண்ணெய் எடுக்கும்படியான கூட்டம், நாமம் போட்ட தள்ளுவண்டி உண்டியலும், தண்ணீர் பீச்சுபவர்களும் பலூன் வியாபாரிகளும் ஊடாடி திரிய குழந்தைகளை இழுத்து கொண்டு போய் ஒழுங்காக திரும்ப முடியுமா என்று தோன்றியது. நடுநடுவே போலீஸ் வேறு பிட்பாக்கெட் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தபடி சுற்றி கொண்டிருந்தார்கள். சித்திரை திருவிழா திருடர்கள் என்றால் சும்மாவா என்ன? சந்திரனின் பாக்கெட்டில் அந்த கடன் வாங்கிய 2000 கனத்தது. எச்சரிக்கை நிமித்தம் அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டான். இந்த கூட்டத்தில் விடலைகளின் கையெழுத்து போடும் உற்சவம் வேறு. வயசு பெண்ணாக பார்த்து இடிப்பதற்கு பேர்தான் கையெழுத்து போடுவது என்று பெயர். கலிகால மதுரை விடலை பாஷை இது. சந்திரன் எதிரில் ஒருவன் தோல் இருப்பதே
உரசவும் இடிக்கவும் என்ற கொள்கை உள்ளவன் போல இடித்து தள்ளி கொண்டு போனான். சந்திரனுக்கு சங்கடமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் மனைவி குழந்தைகளுடன் போய் கற்போடு சாமி கும்பிட முடியுமா என்று தோன்றியது. ரஞ்சிதம், நீயும் குழந்தைங்க மீனாட்சி எல்லாரும் ஆட்டோல பொருட்காட்சி வாசல நில்லுங்க, நான் வந்துடுறேன், உங்களுக்கும் சேர்த்து நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் என்று அவர்களை ஒரு ஆட்டோவில் ஏற்றி மாற்று திசையில் அனுப்பினான். உதட்டில் கோவிந்தா போட்டபடி திரும்பிவிட்டு அழகர் சாமியை குதிரை வாகனத்தில் பார்த்துவிட்டு கன்னத்திலும் போட்டுக்கொண்டான். ஆங்கங்கே கோவிந்தா சப்தம், சக்கரை தீபம், வண்ண வண்ண நீரின் பீச்சல், சுவாமி தங்க குதிரை வாகனத்தில் மிடுக்காக, சாமி உன்னால் என் கஷ்டம் எல்லாம் நீங்கணும், எல்லாருக்கும் நான் எல்லாம் செய்யற வசதி கிடைக்கணும், மூடுன என் ஃபேக்டரியை திறக்கணும், வேண்டிக் கொண்டு பாக்கெட்டை தொட்டவனுக்கு பகீர் என்றது. 2000 எந்த கல்வனும் மொத்தமாக சுட்டுவிட்டிருந்தான். ஐயோடா, கடன் வாங்கிய காசு இப்படி போய்விட்டதே. கூட்டத்தில் சந்திரனுக்கு நெஞ்சை பிசைந்தது, கண்ணில் நீர் கூட முட்டிவிட்டது. ஆசை ஆசையாய் மனைவி மக்கள் சொந்தம் அத்தனை பேரையும் எக்ஸிபிஷன் வாசலில் வேறு நிற்க சொல்லிவிட்ட நிலையில் இதென்ன சோதனை? கலங்கி நின்று விட்டவனை சுற்றி கூட்டம் கட்டி ஏறிற்று. பம்மி பம்மி நடந்தவன் மனதில் திடும் என்று ஒரு பொறி. திருட்டில் விட்டதை திருட்டிலேயே பிடித்து விட வேண்டும். உடனேயே சுதாரித்து பணத்தை இழந்த துக்கம் கோபத்தோடு கைகள் இயக்க ஆரம்பித்து விட்டான். எவன் பாக்கெட் தட்டுப்பட்டாலும் சரி, விட்டுவிடக்கூடாது. மனதில் அலைமோதிய ஆவேசத்துக்கு தோதாக கூட்டத்தில் ஒரு புடைத்த பாக்கெட் அகப்பட்டது. கைகளும் லாவகமாக அதை களவாடிற்று. கூட்டத்திலேயே அப்படியே நகர்ந்து எடுத்த விஷயத்தோடு ஒரு இடத்தில் ஒதுங்கினவன் தன் கைகளை பார்த்தான். தான் வைத்திருந்து தொலைத்த அதே அளவு ரூபாய், ஒரு பர்சில் தொலைத்தவன் போட்டோ மற்றும் முகவரியோடு. எக்ஸிபிஷன் வாசலில் காத்து கிடப்பவர்கள் எதிரில் மலையேறி களைத்தவன் போல வந்து நிற்பவனை பார்த்து ரஞ்சிதம் கேட்டாள், எங்க இவ்வளவு லேட்டு? சரி வாண, உள்ள போவோம். மாமா போலாமா? அனைவரின் ஆசைக்காகவும் உள்ளே நுழைய, அவரவர் விருப்பம் போல செலவும் செய்ய, எல்லோரிடமும் ஒரு மனதாக உன்னை போல வருமா என்கிற கேள்வி சந்திரனுக்கு மட்டும் என்னவோ உறுத்தி கொண்டே இருந்தது. தொலைத்த காசுக்காக திருடினாலும் திருடு திருடுதானே, திருடிதால்தானே எல்லோரிடமும் இத்தனை சந்தோஷம். தற்காலிக நியாயத்திற்காக நீண்ட தன் கைகளை பார்த்து பார்த்து வருத்தப்பட்டான். நல்ல மாமா என்று கழுத்தை கட்டி கொண்ட தங்கை மகளின் அபிப்பிராயம் ஏனோ இனிக்காமல் கசந்தது. 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் கடன் தரும் அன்வர் கூட தன் நேர்மையை நம்பி தந்த ரூபாயை அதை இழந்தே திரும்ப அடைந்ததை நினைத்த போது தான் இழந்து விட்டது ரூபாயை விட பெரிய விஷயம் என்கிற ஒரு பரிமாணமும் அவனுக்குள் ஏற்பட்டது. அதே சமயம் சாமி கும்பிட போன இடத்தில் சாமியிடம் ஒரு வாழ்க்கை கேட்ட நேரத்திலா இப்படி நடக்க வேண்டும்? கடவுள் மேலேயே எரிச்சலான எரிச்சல் ஏற்பட்டது. எக்ஸிபிஷனில் அவர்கள் உல்லாசமாய் சுற்றி வர திருட்டு நினைப்பின் பிராண்டலோடு அவர்களோடு சுற்றி வருவதும் சங்கடமாயிருந்தது. ரஞ்சிதம் கச்சிதமாய் புரிந்து கொண்டு கேட்டாள், ஏன் ஒரு மாறி இருக்கீங்க? சந்திரன் ஒளிவு மறைவு இன்றி மற்றவர்கள் குடைராட்டணத்தில் சுற்றும் போது நடந்ததை எல்லாம் சொன்னான். மனைவியிடம் எதையும் மறைத்து அவனுக்கு பழக்கமில்லை. ரஞ்சிதம் ஒரு வினாடி கலங்கினாலும் துளியும் யோசிக்காமல் கை வலையை கலட்டி அவன் கைகளில் தந்து, திருட்டு காசுல சந்தோஷம் நமக்கு வேண்டாங்க, இந்த நகையை வித்தாவது திருடனவன் கிட்ட பணத்தை சேர்த்துட்டு வாங்க என்றாள். அவனுக்கே அவள் செயலில் திக்கென்றது. பணத்தையும் பர்சையும் நீட்டும் சந்திரனை அந்த பர்சுக்குரியவர் ஆச்சரியமாய் பார்த்தார். உன் நேர்மை ரொம்ப பாராட்டுறேன் என்றார். நான் கீழே கண்டு எடுத்து திரும்பி கொண்டு வந்து தரல, உங்ககிட்ட திருந்ததை மன உறுத்தல் தாங்காம திருப்பி தரேன். நான் 2000 தொலைச்சிட்டதற்காக அடுத்த பர்சையை அபகரிக்க நினைச்சது சரியில்லாத நியாயம்தானே? என்னை பாராட்டாதீங்க. மடமடவென்று பேசிவிட்டு திரும்ப நினைத்தவனே அவர் தடுத்தார். உன் நேர்மையை விட பெரிய விஷயம் இப்படி உண்மையை பேசுறது, நீ யாரு கேட்டார் சொன்னான். அடுத்த நொடிய அவன் கையை பிடித்து கொண்டு நெகிழ்வாக வாயை திறந்தார். நானும் ஒரு தொழிலதிபர் தான், உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் ஃபேக்டரியில நீ கேஷியரா இருக்கலாம், 10,000 சம்பளம் தரேன், என்ன சொல்ற? சந்திரனுக்கு மகிழ்ச்சியில் மூச்சு திணறியது. திருவிழா கூட்டத்தில் அழகர் சாமி வைத்த பரீட்சையில் நேர்மையாய் நடந்து கொண்டதற்கு பரிசாக ஒரு புது வாழ்க்கையை கிடைத்துவிட்ட மாதிரி தோன்றுகிறது. சம்மதம் என்கிற மாதிரி அவர் கைகளை பற்றுகிறான். ஆமோதிக்கிறது எங்கோ ஒலிக்கும் கோவில் மணி சப்தம். மேலும் இதுபோன்ற ஒரு நல்ல கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.